Danke, Abhishek. Rockstar. Happy Raksha Bandhan. Ella Chechi, Anyati, Akka, Tellelu, Chellelu, Tangachimar, Akkamar, Ellarkume, Happy Raksha Bandhan to all my sisters. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து நிறையா தாட்ஸ் உள்ள போயிட்டு இருக்காது. என்ன பேசுறது, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஐ ஜஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கிற போது, இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு மக்கள், இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு, அந்த அவ்வளோ கஷ்டங்கள், சவால்கள், இன்னல்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க. எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிது. எட்டாத ஒரு விஷயம், அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம். அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. எங்கள் பயணமும் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். எல்லாருமே அவ்வளோ ஒரு இந்த படத்தில் நடிக்கும்போது யாருமே நடிக்கலை. அங்கே போயிட்டு நம்ம நடித்தா அந்த உணர்ச்சி, அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே அது மாதிரி ஆயிட்டோம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம். நானும் இல்லை, எங்கள் தங்கலான் குடும்பம், ஆர்டிஸ்ட் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் தேலும் பாம்பும் விளையாடுற ஒரு மைதானத்தில் நாங்களாம் கபடி விளையாண்டோம். தென் வெயில், குளிர், எல்லாத்துக்கும் நடுவில் அங்கே போனோம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம். அந்த இந்த வெற்றி தான் அது. இதுக்கு வந்து அவங்க எல்லாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெய்லர் போடுற போது பார்த்தேன், 4 ஸ்டார்ஸ், 3.5 ஸ்டார்ஸ், 5 ஸ்டார், எதுவுமே 3க்கு கீழே வரல. அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன், நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ரஞ்சித் அண்ணன் ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணுற போது அவர் என்கிட்ட வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும் போது சொன்னார், நீங்கள் வந்து முடியை மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னார். நான் வந்து எவ்வளோ எடுக்கலாம் ரஞ்சித் தம்பி, அப்புறம் பாதி தலை வரைக்கும் நீ மொட்டை அடிச்சிடணும்னா சரியா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி, கொஞ்ச நேரத்தில் சொன்னார் நீங்கள் கோமணம் கட்டணும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு அப்புறம் சொன்னார், இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க, இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க. அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இந்த வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா. நான் சொன்னேன், எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுச்சு. ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம், ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், எப்படி தெரியும் ஸ்க்ரீனில், வில் ஐ பி ஏபிள் டு கேரி இட் ஆஃப், என்னால் அதை செயல்படுத்த முடியுமா. இன்னொரு பக்கம் பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா இப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு. ஆனால் அதில் எனக்கு என்ன அழகுனா, ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி சொல்கிற போது, நான் எப்பவுமே சொல்லுவேன் அவர் ஆகாமல் நடிக்கணும்னு சொன்னால் கூட நான் வந்து கண்டிப்பாக நான் நினச்சிருவேன். எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை, சட்டையெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நான் நிறைய ஏதோ நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. எங்கள் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்கிற விஷயங்கள்ல, நம்ம வந்து எல்லா டைரக்டர்ஸுமே நமக்கு எனக்கு எனக்கு பண்ண நான் எப்பவுமே சொல்கிறேன், என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க உருவாக்குறது தான். பட் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம். ஸோ எனக்கு எதுவுமே தோணலை, நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் இயர் நான் அவருக்கே வந்து மாதிரி ஒரு திருப்பி ஒரு சின்ன அவருக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி இருந்துச்சுன்னா அது ஓகே சொல்லிட்டாப்பில சார், நல்லா கோமனா கோமனா சார், சின்னதாக ரொம்ப சின்னதாக இருக்கும் ஐசி பரவாயில்ல ரஞ்சித். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு அங்கே போனாலும். இந்த முதல் நாள் மட்டும்தான் போடுற போது, ஐயோ யாராவது பார்க்க மாதிரி பார்க்குறாங்களா, என்ன பண்ண போகிறது, டவலை கொண்டுவா இதாவது. அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு. போ போ அது அதுக்குள்ளே போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியே தான் போக முடிஞ்சது. அவங்க என்ன எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே, எப்படி இந்த சினிமா பார்க்கும் போது ஒவ்வொரு ஆடியன்ஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த சினி அந்த ஒரு ஜன்னல் வழியா அவர் உள்ள அந்த உலகத்துக்குள்ள இழுக்கிறாரோ, அதே மாதிரி தான் எங்க எல்லாரும் இழுத்து கொண்டு போனார் எங்க கையை பிடிச்சி. ரஞ்சித் இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்க இல்லாம இந்த கேரக்டர் என்னால பண்ணிருக்கவே முடியாது. நீங்க கொடுத்த சப்போர்ட், நீங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம், நம்ம இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி, அசோக், பிரீத்தி, ஐ மீன் மாளவிகா, பசு, கங்கம்மா, எல்லாருமே வந்து இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எங்களுக்கு, ஈவன் டேனியல் ஃபார் தட் மேட்டர், யாராவது கொடுக்க மாட்டாங்களா, இது வந்து நாங்கள் இதை செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக, நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜென்ரலாக அப்படி ஒரு சாதாரண ஒரு சாதாரண இல்லை ஒரு நல்ல மசாலா ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சக ரீதியாக எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து மக்களுடைய சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. தேங்க்யூ சார் ஃபார் சேயிங் தட். ஒரு கைண்ட் வேர்ட்ஸ். நாங்களும் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாம், ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு முத்திரை நீ குத்துற போது இட்ஸ் அ ட்ரூத். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ரஞ்சித், தேங்க்யூ ரஞ்சித். ஐ ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. எனக்கு வந்து எப்பவுமே எனக்கும் ஒரு என்னோட இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும். என்னோட
ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து. ஃபர்ஸ்ட் படம் சேதுக்கு முன்னாடி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், அப்போ அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை. பட் பாலால ஆரம்பிச்சு நிறைய, இப்போ நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு டைரக்டர் இப்போ மணி சரோட வேற ஒரு ரீதியில ரியாக்ட் பண்ணுவோம், சங்கர் சரோட வேற ஒரு, ஹரியோட தரணியோட. பட் சில டைரக்டர்ஸ் பாலால ஆரம்பிச்சு ரஞ்சித் அப்புறம் நம்ம தரணி இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நட்பு வந்துட்டு அதுல வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து கிண்டல் அடிச்சுக்குவோம், இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ற போதெல்லாம் வந்து நம்ம லைக் வி ரியலி என்ஜாய் அந்த ஒரு நட்பு. லைக் அடுத்தது என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாமல்ல, அதுலயே ஒரு விளையாட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டைரக்டர்ஸ் ஐ ஹாவ் தட் திங் வித். அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். மெட்ராஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப உங்களோட நடிக்கணும், உங்க படத்துல நான் பண்ணணும், நம்ம ஒரு நாள் செய்யற போது ஒரு சேர்ந்து செய்யற போது ஒரு சிறந்த படம் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டு இந்த படம் நீங்க கொடுத்தீங்களே, தேங்க்யூ. ஐ நெவர் ஃபர்கெட் தட் ரஞ்சித். இட்ஸ் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை, நான் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், உணர்ச்சி வசமா பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், நல்லா நடிச்சிருக்கோட, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம், இவ்வளவு ஆழ்ந்த சிந்தனையோட இதை வந்து நீங்க சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது. இப்ப எல்லாரும் பேசின மாதிரி அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதுல பேசப்படும், அவசப்படும், அண்ட் தென் அது நல்ல விஷயம் சொல்லுவோம், கெட்ட விஷயம் சொல்லுவோம், எல்லாமே வந்து நீங்க சிந்திக்க வச்சிருக்கீங்க. That is exactly what I did in this movie. Thank you so much. And Nyanavil, இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ ஹீரோ வச்சு பண்ணுற போது பயங்கரமா இல்லைங்க, ஒரு அஞ்சு ஃபைட் வச்சுட்டு ஒரு இது, இந்த படத்துல ஃபைட் இல்லை, சாங் இல்லை, இல்லை எல்லாமே இருக்கு, ஆனால் அந்த மாதிரி இல்லை. முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை, இது வேற மாதிரி. அது வந்து ஃபேன்ஸும் எப்படி யாரும் சொன்னாங்க, நான் சொன்னேன் அது ஏன் லைன்டா அப்படின்னா, இல்லை சார் நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து தேங்க்யூ ஞானவேல் ஃபார் being the producer dilla vandu neenga vandu na pannuvenu solradhukku and neha thank you so much unga speech vandu neenga nariya pesla ana unga unarchiyala neenga nariya sollitinga naan la pesuradhu neenga sonna vishayam andha sandosha andha poorippu andha magichi ellame therinjathu and first time congrats good speech and medial irukka ellarkume thank you for all the kind words vandu thank you solluva அண்ட் நிறையா சொல்லிட்டாங்க, பட் சில பேர் நான் குறிப்பா மறந்துட்டேன் சில பேர், லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம டைலாக் ரைட்டர்ஸ் அண்ட் லவ் கீகன், மீரா, தமிழ் பிரபா, மீரா நான் சொன்னதை விட மீறி வேற எங்கேயும் உங்களுக்கு இருக்கீங்க, நான் அழகா பேசுற அழகிய பெரியசாமி சார், பெரிய பெரியவன் பெரியன் அவரு, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அந்த டைலாக்லாம் லைக் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ் எவர் செட். சாவுக்கு துணிஞ்சவன் மட்டும்தான் இங்க வாழ்க்கைன்றது வந்து like somebody said it's not adu or dialogue illa adu or emotion adu enga yaarukku venala porunga enga ellarkume porunga indha padathula naanga andha saavoda vilumbu pole or artistic saavoda vilumbukku poi dhaan naanga vandom. It is such a true line, thank you sir, that's a very great line. And padal varigal maunam nu pey vechittu avlo alaga pesi adukku vera alaga paadringa enakku thiriyum nee vera vera maunam andha time la yaar panna andha avanga dhaan paadna mari or feeling irundhuchu avlo cool ah thank you so much and thanks to everybody else. எனக்கு வந்து தேங்க்யூ, ஐயோ சாரி, முக்கியமா தேங்க்யூ சொல்றதுக்கே மறந்து, எதுக்குன்னு ஸ்ருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க வந்து கண்டினியூட்டி குவீன், அவ ஃபர்ஸ்ட் மூவ் இருக்காளா சுத்தி, அவ இந்த படம் இருக்கும்போது ரொம்ப ஒல்லியா சின்ன பொண்ணா இருந்தா, இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்திருக்க மோலே சுகந்தன், அவ வந்து கண்டினியூட்டின்னா அப்பா சா அடிச்சிருவா. பட் ஐ ஸ்டெலிங் ரஞ்சிதா எவ்வளவு கஷ்டம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீ இது பண்றதுக்கு, ரொம்ப நல்லா யூ ஜஸ்ட் ராக் டு ஸ்ருதி. அப்பவும் லைக் ஐ ஆல்வேஸ் டெல் மை அஸ்டின் ஸ்ருதி மாதிரி இரு, திங்கே பண்ண மாட்டேன் எந்த ஒரு விஷயமா, அதை ஒரு இரிட்டேட் பண்ணுவோம், நாங்க ஷார்ட்ல சீரியஸா நடிக்கணும்னு நினைக்கணும், சார் 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 இங்க ஒரு சின்ன ஒரு ஒரு கல் இருந்துச்சு, இல்ல இங்க ஒரே ஒரு முடி இந்த பக்கம் இருந்துச்சு, ஏய் ஒரு முடிதான் டி, இல்ல சார் பிளீஸ் சார் பிளீஸ் சார் சார் வேணா சார் வேணா சார் டைரக்டர் பரவியும் சீதா பரவியும் இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ அன்பு, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல்வேஸ் பீங் தட். எப்பவுமே உங்க டைலாக்ஸ் வந்து நீங்க சொல்லுவீங்க, அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஊக்கம் கொடுத்துட்டே இருக்கீங்க சார், நல்லா வந்துச்சு சூப்பர் ஆன்சர் இந்த சீன் சூப்பர், தேங்க்யூ அன்பு, ரியலி லவ் யூ ஃபார் தட். தாமன் ஒருத்தர் இருக்காரு, தாமு வந்து ஆக்சுவலா நான் வந்து எல்லாரு பேரும் சொன்னீங்க, என் பேர் ஏன் சொல்லுன்னு சொன்னதுக்காக நான் சொல்றேன், தாமு கை தூக்குதான் மூஞ்சி திருப்பிக்காங்க தாமு, அந்த தாமு அப்படின்னா நீனா கெட்ட போட்டுருவியா, சோ வந்துருவாப்புல ஒரு நாள் கூலிங் கிளாஸ்ல இருப்பாப்புல, திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா கிளீன் ஷேவ், திடீர்னு பார்த்தா ஆரஞ்சு கலர்ல இருக்கும், திடீர்னு பார்த்தா வேற ஒரு இதுல இருப்பா, திடீர்னு மீசா இருக்கும், திடீர்னு டே என்னடா டெய்லி பண்றேன். அப்புறம் ஒரு நாள் வர நான் வரது தெரியல, வெளியில உட்காந்து பண்ணிட்டு இருக்காப்புல, பட் வெரி ஹார்ட் ஒர்க்கர், தேங்க்யூ தாமு. We love everybody, assistant directors, and என்னோட டீம், என்னோட எங்களோட டீம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ண அந்த கேமரா டீம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச். எல்லா இடத்துலையும் கும்பலில் உங்களை நசுக்கி கசக்கி திட்டி அடிச்சு உதச்சி எல்லாம் பண்ணாலும் இல்லைடா இந்த ஷார்ட்டை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி போராடணுமோ அந்த மாதிரி போராடி அவ்வளோ நல்ல விஷுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட்
மிக முக்கியமாக இந்த இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புவது, நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன், நிறைய வருஷம் பண்ணுவேன், 2 வருஷம் எடுப்பேன், 3 வருஷம், ஏன்னா நான் கிறுக்க மாதிரி அதுக்குள்ள இறங்கி இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும். ஒரு 6 மாதம் 6 மாசம் வந்து கதை இதில் போயிட்டு இருக்கோம், அப்புறம் 6 மாதம் அந்த கேரக்டருக்கு வெயிட் போடுவேன், லூஸ் பண்ணுவேன், ஏதோ பண்ணுவேன், அது போயிடும். 2 வருஷம் சில டைம் படங்கள் டிலே ஆகும், யார் தப்பும் இல்லை, பட் ஐம் சேயிங் அந்த ஒரு எப்படியோ ஒன்று பண்ணன்ட்டு. ஏன்னா என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா படங்கள் பண்ணுங்களேன், ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் ஆகுதுண்ணா ப்ளீஸ் நான் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. உங்களுக்காக நான் முடிவு எடுத்து பண்ணது 3 படங்கள் பண்ண ஒரே டைம்ல, மகான், கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன், எல்லாமே அதே கெட்டப்பு, அதே முடி, அதே தாடி. ஆனா எனக்கு என்ன சேலஞ்சா இருந்துச்சுன்னா, சரிடா 3 படம் பண்றோம், ஏன் 3 படம், ஏன் ஒரே டைம்ல பண்ண மாட்டேன், 2 படம் கெட்டப் மாறும், மாற முடியாது. நான் நினைச்சா அந்த இதே கெட்டப்ல 3 படம் வித்தியாசமா பண்ண ஒரு சேலஞ்ச், அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா, கோப்ரா வந்து சரியா போகல, பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணோம், நம்ம வந்து கடவுள் கிடையாது, சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது, ஏன் ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு தெரியாது. ஆனா அந்த படத்துல நான் சில காட்சிகளை நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன், அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பேன். ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அது போய் சேரும். அதனாலதான் இங்கே வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுதுல, அவங்க ரசிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து சொல்றாங்கன்ற போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு டிமாண்டிக் வந்து நல்லா போயிட்டு இருக்கு நினைக்கும் போது, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ அருள்நிதி அண்ட் டு அஜய், ஐ ரியலி லவ் தட். நம்ம ரெண்டு பேரும் கோப்ரால சந்திச்சது இங்க வந்து நம்ம சரிப்படுத்துறோம் நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடியில விட்டாங்க, எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஆனா அந்த படம் நம்மளால எவ்வளவு ஓடிச்சு எவ்வளவு பிடிச்சது மக்களுக்குன்னு தெரியாத ஒரு இதுல, நான் எப்பவுமே மகானா மகான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா எல்லா இடத்துலயும் அவங்க வந்து அதை பத்தி மகான் 2 நான் சும்மா ஒரு போட்டோ போடும்போது எல்லாருமே வாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா உற்சாக